வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா முழுக்க முழுக்க கோதுமை மாவுலயே ஒரு பெர்ஃபெக்ட்டான பரோட்டா. ரொம்பவே சுவையா எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுல்ல சரியா 500 கிராம் கோதுமை மாவு சேர்த்துறலாம். கோதுமை மாவு நல்ல நயமான மாவா பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் sugar, 1 டேபிள்ஸ்பூன் பட்டர். வெண்ணெய் இருக்கலையா நல்ல சாஃப்ட்டா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து 1 மணி நேரம் முன்னவே எடுத்து வச்சிட்டு பயன்படுத்துங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தயிர் சாப்பிட இஷ்டம் இல்ல அப்படினா தயிருக்கு பதிலா முட்டை சேர்த்துக்கங்க. ஏனா நம்ம முட்டைக்கு பதிலா தான் தயிர் சேர்த்திருக்கோம். சோ நீங்க முட்டை சாப்பிடுவீங்க அப்படினா தாராளமா முட்டை சேர்த்துட்டே செய்யலாம். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். நாம செஞ்ச மைதா பரோட்டால முட்டை சேர்த்து தான் செஞ்சிருப்போம். நிறைய பேர் முட்டை வேணும்னு சொன்னனால நான் இந்த கோதுமை பரோட்டால தயிர் சேர்த்து செஞ்சு காட்டுறேன். சோ உங்களுக்கு எது விருப்பமோ முட்டை அல்லது தயிர் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ரொம்ப சூப்பரா வரும். இந்த மாதிரி அந்த தயிர் வெண்ணெய் எல்லாம் எல்லா மாவுக்கூடையும் நல்லா mix ஆகி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். ஒரு மொத்தமா சேர்த்துறாதீங்க. நம்ம தயிர் வெண்ணெய் எல்லாம் பயன்படுத்தி இருக்கதால எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாவே பிசைஞ்சு எடுத்துக்கங்க. நல்லா கைகள் வச்சு அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பாருங்க ரொம்ப சூப்பரா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இத கடைகள்ல செய்யற மாதிரி ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாத்தி நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். எப்போதுமே பரோட்டாவுக்கு நம்ம மாவு பிசைறது பொறுத்து தான் பரோட்டாவுடைய ரிசல்ட்டும் கிடைக்கும். செஞ்ச மைதா பரோட்டாலையும் இந்த மாதிரி தான் செஞ்சு காட்டியிருப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. சோ இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. கோதுமை மாவு மைதா மாதிரி ரொம்ப எல்லாம் இழுத்து கொடுத்து வராது, டக்குன்னு கட் ஆகிரும். இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகி நம்ம பரோட்டா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பாருங்க சரியா 5 நிமிஷத்துல நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த ஆயில் எல்லா மாவுக்கூடையும் நல்லா mix ஆகற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கும்போது அந்த ஈரப்பதம் வெளியாயிர கூடாது. அதனால கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு காஞ்சி வராம இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்ப பாருங்க சரியா 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பரோட்டா மாவு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இப்படி உருட்டிடலாம். ரொம்ப சூப்பரா வந்திருக்குல்ல. இப்ப இத அதே பவுல்ல வச்சிட்டு மேல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. மாவு காஞ்சி போகாம இருக்க இந்த மாதிரி மாவு முழுக்க ஆயில் தடவிட்டு இதை மூடி வச்சு சரியா 4 அல்லது 5 மணி நேரம் வெயிட் பண்ணலாம் அதிகபட்சம். அல்லது உங்களுக்கு அவ்வளோலாம் டைம் இல்லைன்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளீஸ் 1 மணி நேரமாவது வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க நைட்டு டின்னருக்கு செய்றீங்க அப்படின்னா மதியமே மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா ஊறி சாஃப்டாகி வந்திருக்கும். இப்போ நான் சரியா 1-4 மணி நேரம் வெயிட் பண்ண போறேன். இருக்கட்டும், சரியா 4 மணி நேரத்திற்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு ரொம்ப சூப்பராக சாஃப்டாகி வந்திருக்கு. இதை மறுபடியும் லேசாக ஒரு தடவை கலந்து விட்டு பிசைஞ்சிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கைகளில் வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பால் வெடிப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பராக கிடச்சிரும். இந்த மாதிரி எடுத்து அதே பவுலில் அடுக்கி வச்சுருங்க. எப்போதுமே பரோட்டாவுக்கு கைகளால் பிச்சை எடுக்கக்கூடாது, அப்போ நிறைய வெடிப்புகள் விழுகும். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வெடிப்புகள் இல்லாமலே நம்ம மாவு கிடச்சிரும். இதோ எல்லா உருண்டைகளும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. மேலே கொஞ்சமாக ஆயில் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இது சரியா 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் லேசாக ஊற வச்சு எடுத்துக்கங்க. அப்போ நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ இருக்கட்டும், இப்போ சரியா 1 மணி நேரத்திற்கு பிறகு பார்க்குறேன் நம்ம மாவு ரொம்ப சூப்பராக சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ ஒரு உருண்டை எடுத்து ஒரு ஒர்க் ஏரியாவில் வச்சு நல்லா வளர்த்து விட்டுறலாம். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக வளர்த்துக்கங்க. ஆனால் கோதுமை மாவு ரொம்பலாம் மெல்லிசாக வராது மைதா பரோட்டாவுக்கு செஞ்ச மாதிரி. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசாக வளர்த்து விட்டுருங்க. நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சு எடுத்ததால் ஓரளவுக்கு நல்லா மெல்லிசாவே கிடச்சிரும். நாம் 3 ஸ்டெப் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் முதல் ஸ்டெப் இந்த மாதிரி கத்தி வச்சு ஃபுல்லாக கோடு போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாகவே கத்தி வச்சு கீறி விட்டுருங்க. இதோ மாவு முழுக்கவே கத்தி வச்சு கீறி எடுத்தாச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிடலாம். ஏன்னா ஆயில் தடவலை அப்படின்னா நம்ம ஒன்று சேர்க்கும் போது அந்த ரெண்டு மாவும் ஒன்றா சேர்ந்துக்கும்.
அப்போ நமக்கு பரோட்டா மாதிரி வராது, சப்பாத்தி மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து ஒன்று சேர்த்து கொண்டு வந்துடுங்க. மெது மெதுவாக இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஏதாவது இடத்துல லேசாக கட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒன்று சேர்த்துருங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ இதை இப்படி ரோல் பண்ணிக்கலாம். அந்த கடைசி நுனிப்பகுதியை கீழ்ப்பக்கம் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அப்படின்ட்டு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு வச்சுட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு. பரோட்டா மாவு எப்போதுமே காஞ்சி போகாமல் பார்த்துக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்டெப் பார்த்துடலாம். அதே மாதிரியே ஒரு உருண்டை மாவு எடுத்து ஒரு ஒர்க் ஏரியாவில் வச்சுட்டு நல்லா மெல்லிசாக வளர்த்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிசாக வளர்த்து எடுத்துக்கோங்க. மாவு இடையடையே சின்ன சின்ன ஓட்டைகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கார்னர்லேருந்து மடித்து விட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம புடவை சாரிக்கெல்லாம் மடிப்போம் இல்லை அந்த மாதிரி. இதே மாதிரியே மாவு முழுக்க மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் மறுபடியும் அதே மாதிரியே சுற்றி எடுத்துக்கலாம். நுனிப்பகுதியை கீழ்பாகத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அடுத்ததாக மூணாவது ஸ்டெப் பார்த்துடலாம். மாவை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசாக வளர்த்து எடுத்துருங்க. இந்த மாதிரி வளர்த்து விட்ட பிறகு ஒன்றுமே செய்ய வேணாம். அந்த கார்னர்லேருந்து லேசாக மாவை அப்படியே தூக்கிட்டால் போதும். இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மாவை வந்து நல்லா மெல்லிசாக முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசாக விரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்படி சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள் இதுவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. மேலே காஞ்சி போகாமல் இருக்க கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை உடனேயும் நீங்கள் செய்யலாம். அல்லது டைம் இருந்தது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மடிப்புகள் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா செட் ஆகி வரட்டும். நான் சரியாக ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து ஒரு ஒர்க் ஏரியாவில் வச்சுட்டு கைகளாலேயே லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ண வேணாம். மாவு லேசாக வளர்த்து விட்டால் போதும். நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மடிப்பு மாதிரி செஞ்சோம் இல்லையா, மடிப்பு மாதிரி செஞ்சோம், கத்தி வச்சு கீறி விட்டோம். ஸோ அதெல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடும். அப்போ பரோட்டா மாதிரி வராது, சப்பாத்தி மாதிரி ஆயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கைகளால் வச்சே இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ பரோட்டாவை சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஆயில் மட்டும் லேசாக தடவி விட்டுட்டு உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மிதமான தீலையே லேசாக வெந்து வரட்டும். கீழ்பாகம் லேசாக வெந்து வந்துட்டு இருக்கும் போது பரட்டி போட்டுருங்க. இப்போ மேல் பக்கெட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிடலாம். மறுபடியும் இன்னொரு சைடு லேசாக வெந்து செவந்து வந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் பரட்டி போட்டுடலாம். இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் ஒரு 30 வினாடிகள் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோதுமை பரோட்டா உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேம்க்கு கொஞ்சம் குறைவாக அந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோ பாருங்கள் நம்ம பரோட்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. ஆமாம், இன்றைக்கி முழுக்க முழுக்க கோதுமை மாவில் செஞ்சுருக்கதால உங்களுக்கு கோதுமை பரோட்டா அந்த டேஸ்ட்டில் தான் கிடைக்கும். நிறைய இடங்களில் மைதா மாவு அண்ட் கோதுமை மாவு கலந்து செய்வாங்க. சில நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். அல்லது மைதா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நாம் செஞ்ச மாதிரி முழுக்க முழுக்க கோதுமையில் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் மேலே சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவு பிசைகிற விதம் அண்ட் வெண்ணெய் தயிர் எல்லாம் சேர்க்குறது, இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணும் போது தான் சரியான பரோட்டா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கோதுமை மாவில் செஞ்சதால் அப்படியே சப்பாத்தி மாதிரி ஆகிடும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸை கூட சரியாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருங்க. இதோ எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் கைகள் வச்சு தட்டி எடுப்போம் இல்லையா மைதா பரோட்டாவுக்கு, அந்த மாதிரி தட்டி எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதாவில் செய்யும் போது ஈஸியாக தட்டை வந்துடும். அல்லது மைதா கோதுமை கலந்து செஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக தட்டை வந்துடும். இருந்தாலும் லேசாக தட்டி விட்டுருங்க. அப்போ அந்த லேயர் லேசாக பிரிஞ்சு கிடைக்கும். நான் இன்றைக்கி இந்த சூப்பரான கோதுமை பரோட்டாவுக்கு ஒரு அருமையான சிக்கன் சால்னா தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கோதுமை பரோட்டா ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்பவே சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நாம் கடைகளில் வாங்குற கோதுமை பரோட்டா கூட 100% கோதுமை கிடையாது, அதில் கொஞ்சம் மைதாவும் கலந்து செய்வாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நாம் இன்றைக்கி முழுக்க முழுக்க கோதுமை மாவிலே செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக, அதே நேரத்தில் நம்ம பரோட்டா பிரியர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான பரோட்டா இது. இல்லை உங்களுக்கு மைதா பரோட்டாவே போதும் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள், அதில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சோ இந்த சுவையான கொஞ்சம் கூட கெடுதி இல்லாத ஒரு அருமையான கோதுமை பரோட்டா மிஸ் பண்ணாம நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ